அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம் தாங்க சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் இந்த வண்ணத்து பூச்சி அல்லது பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வரது நல்லதா அது நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவாகவே பூச்சி வகைகளில் ரொம்ப அழகானதாக தான் இந்த பட்டாம்பூச்சி இந்த நேரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் பல வண்ணங்களில் அழகழகாக காணப்படுவது தான் இந்த பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளாரையோ இல்லை நாம் இருக்கக்கூடிய ரூமுக்குள்ளாரையோ வரும்போது அது நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவே இருக்கிறது ஏன்னா பல்வேறு கலாச்சாரங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது ஆனால் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்ணத்து பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளார வருவது ஒரு நல்ல செயல் அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு நல்ல தொடக்கத்துக்கான ஒரு அறிகுறியாக இது இருக்குது அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது அது வந்து எதை வேணாலும் குறிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய காதல் வந்து சக்சஸ் ஆகலாம் இல்லை உங்களுடைய நினைத்த வேலை கிடைக்கலாம் இல்லை வீட்டில் வந்து ஒரு நல்ல சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறத அதில் வந்து எதிலையாவது ஒன்றுத்து வந்து குறிக்கக்கூடிய விதமாக தான் இந்த பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வருது இதுல வந்து ரொம்ப ரொம்ப ரேரான பட்டாம்பூச்சி ஆஹ் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுவதும் கருப்பாக இருக்கக்கூடிய வண்ணத்துப்பூச்சி அது வந்து நம்ம வீட்டுக்கு வருவது மட்டும் அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நம்ம அந்த வண்ணத்துப்பூச்சியை வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான செயல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வண்ணத்துப்பூச்சி வருகை ஏன் வந்து நல்ல இது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆஹ் இந்த வண்ணத்துப்பூச்சி எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாராலும் வந்து அருவறுப்பா பார்க்கக்கூடிய அந்த கம்பளி பூச்சியில இருந்து நிறைய ஸ்டேஜஸ்ஸை தாண்டி மெட்டமோர்ஃபாசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டேஜ் லார்வா பியூப்பா அந்த மாதிரி ஸ்டேஜ் தாண்டி தாண்டிதான் இதுக்கு இறுதியாக வந்து ஒரு வண்ணத்து பூச்சியாக அது மாறுகிறது எனவே இந்த அப்படி வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்த அந்த வண்ணத்துப்பூச்சி நம்ம வீட்டுக்கு வரும்போது அது வந்து நமக்கு நல்லது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை ஆனால் அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பட்டம் வச்சு தானாக வந்துட்டு தானாக போயிடணுமே தவிர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அதை பிடிச்சு வச்சுட்டு அதை துன்புறுத்துவது அதை மாதிரியான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி